ஒரு கேள்வி. குரானா சிகிச்சைக்காக தப்லீக் ஜமாஅத்தினரின் பிளாஸ்மாவை பயன்படுத்துவது கூடுமா? இது ஒரு கேள்வி. இந்த பிளாஸ்மாங்கிறது என்னன்னு சொன்னால், பிளட்டில் இருக்கக்கூடிய ஏற்கனவே ஆரகச்சி ஃபேக்டர்ஸ், இரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், ஒயிட் ஃபார் செல்ஸ், ரெட் ஃபார் செல்ஸ் அப்படின்னு இருக்குது. அதில் ஒருத்தவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா, உதாரணமாக தொண்டையில் ஏதாவது அலர்ஜி, ஏதாவது ஒரு வேதனை புண் உண்டாயிடுச்சுன்னா, அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கலலை போல உண்டாகும். அதுதான் ஆன்டிபயாட்டிக். அதில் இருந்து கிடைக்கக்கூடியது தான் அந்த நோயை நீக்கிறதுக்கு, தொண்டை வேதனையை நீக்கிறதுக்கு உண்டான மருந்து. காலில் புண்ணு வந்துருச்சுன்னா, கேந்தி கேந்தி நடக்கும் பொழுது தொட பக்கத்தில் ஒரு நெறி கட்டும், அதிலிருந்து மருந்து. இது அல்லாஹுவால் உண்டாக்கப்பட்டது. அது மாதிரி காய்ச்சல், வேறு எந்தெந்தமான நோய்கள் இருக்குன்னா, காய்ச்சல் வருதுன்னு சொன்னாலே சரீரத்தில் ஏதோ இயக்க முடியாத ஒரு காரியம் இருந்தால், அதற்கு எதிர்வினை செய்கிறதற்காக வேண்டி நம் சரீரம் ஆன்டிபயாட்டிக்கை தரும் பொழுது அது ஜூடு கூடுதலாகிடுது. அது மாதிரி நம் சரீரத்தில் ஏற்க முடியாத சில பாக்டீரியாஸ்களினுடைய, வைரஸ்களினுடைய தாக்கங்கள் கூடும்போது அதுக்கு பிளட்டு வேகமாக சில செல்களை தயார் செய்யுது. அப்படி சில நோய்களில் அந்த தயார் செய்யப்பட்ட அந்த செல்கள் மருந்தாக பயனாகும். அது மாதிரி தான் இப்போ நவீன உலகில் தீர்க்க முடியாத நோய்களில் அந்த பிளாஸ்மா செல்லிலிருந்து மருந்து எடுக்கிறாங்க. பாம்புக்கு மருந்து தயாரித்தது குதிரைக்கு இன்ஜெக்ஷன் செய்யப்பட்டு, அந்த குதிரையினுடைய இரத்தத்தில் இருந்து பிளாஸ்மா எப்படி வேலை செய்யுது, அதனுடைய மருந்து எடுத்து தான் இன்றைக்கும் நவீன உலகங்களை உபயோகப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இரத்தத்தில் ஏற்படக்கூடிய இந்த எதிர் அணுக்களை கொண்டு இன்றைக்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறதுங்கிறது நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்கு. அதில் இந்த கொரோனா என்பது உலக ரீதியில் சைனாவிலிருந்து பரவியது, அப்படியே வந்துடுச்சு. ஆனால் இந்திய பகுதியில் சங்கிகளால், ஆர்எஸ்எஸ்காரர்களால், பிஜேபிக்காரர்களால் பரப்பப்படுவது, தபிலீகுக்காரர்களால் இது இந்த கொரோனா என்ற நோய் பரப்பப்பட்டதாகவும், எச்சிகளில் துப்பி பரப்பப்பட்டதாகவும் ஒரு விதண்டா வாதம். இது நிஜமாகவே வாதத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்கள், தப்லீக் ஜமாத் என்றால் முஸ்லீம் என்று. அந்த முஸ்லீம் என்றால் அப்போ தப்லீக் ஜமாத்தை குறை சொல்லியாச்சுன்னா ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தையும் குறை சொல்லிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க தப்லீக் ஜமாத்தை சொல்கிறாங்க. இப்போ பிளாஸ்மா சிகிச்சை செய்யலாமானால் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, பிளாஸ்மா சிகிச்சை செய்கிறதுனால அந்த இறுதி கட்டத்தில் மரண தருவாய் மாதிரி வந்துடக்கூடாது. அவருக்கு இதில் உள்ள இருக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் அது அவருக்கு கிடச்சிருக்கலாம், அந்த யதார்த்தமான இந்த நோய் நீங்கும். ஆனால் இன்றைக்கும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ரிப்போர்ட் பிரகாரம், பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் செய்யும் பொழுது தற்காலத்திற்கு அந்த நோய் நீங்கியிருந்தாலும் மீண்டும் அந்த நோய் வருவதற்கு வாய்ப்பும் உண்டு. அவருடைய சரீரத்தில் வேறு என்னென்ன நோய்கள் இருந்ததோ, உதாரணமாக பிளட் ப்ரெஷர் இருந்தது, சுகர் இருந்தது, கொலஸ்ட்ரால் இருந்தது, அதுவும் அந்த இரத்தத்தில் சேர்ந்திருக்கும், அந்த அணுக்களில் அது சேர்ந்திருக்கும். அப்போ அதை ஆட்டோமேட்டிக்காக இதனுடைய அந்த பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டவருக்கும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்டை எடுக்காமல் இருப்பது மிகவும் சால சிறந்தது. இதில் தபீக்காரர்களின் பிளாஸ்மாவை பயன்படுத்துறது கூடுமானா, இப்போ டொனேஷன் வாங்குற மாதிரி, எப்படின்னா பிளட் டொனேஷன், உதாரணமாக ஒரு இறை மறுப்பாளர்கள்,
இறுதி கட்டத்தில் நம்ம ஒருத்தருங்க நம்ம இதில் மரண தருவாயை தழுவுற மாதிரி நிலைமையில் இருந்தால் அவருக்கு இரத்தம் தேவைப்படுது, அப்போ அந்த இரத்தத்தை ஏற்றலாமே அப்படிங்கிற சிந்திக்கிற மாதிரி இந்த பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்டை எடுக்கலாம். ஒருத்தர் ரொம்ப பேணுதலாக இருக்கார், எனக்கு காஃபிர்களுடைய இரத்தம் தேவையில்லை, எனக்கு முஸ்லீம்களுடைய இரத்தம் தான் தேவைங்கிற சிந்தனையில் உறார்னா அவர் பேணுதலுக்குரியவர். அது மாதிரி பேணுதனால சொல் பிரகாரம் அலே சுன்ன ஜமாத்தினுடைய இருக்கக்கூடியவர்களுடைய இரத்தத்தை வாங்குவது மிகவும் சிறந்தது. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் செய்வது தான் சிறந்தது.